கோரிக்கை மனு கேங்மேன் சார்பாக அளிக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு எங்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் கோரிக்கை மனு வந்து அனுப்புனர் கேங்மேன் அனைத்து மாவட்டத்தில் உள்ள விடுபட்ட நபர்கள் தருமபுரி மாவட்டம் தமிழ்நாடு தருமபுரி மாவட்டத்திலிருந்து இவங்க அனுப்பியிருக்காங்க கேங்மேன் நண்பர்கள் ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு கேங்மேன் நண்பர்களுக்காக பணி வந்து இன்னும் நிரப்பப்படாமல் தான் இருக்குது இப்போ யாருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ உறுப்பினர் அவர் வந்து ஜி மணி அவங்களுக்கு தான் வந்து பாமக கட்சியை சேர்ந்தவர் இவங்களுக்கு தான் வந்து இந்த மனு வந்து அழைச்சிருக்காங்க மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் பொருள் விடுபட்ட ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு கேங்மேன் பணி ஆணை வழங்க உதவி கூறி விண்ணப்பம் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க ஸோ அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு கேங்மேன் ஆணை வழங்கக்கோரி அப்படின்னு போட்டு கேங்மேன் பணிக்கு மொத்தம் ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்தார்கள் சாரி தொண்ணூறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்தார்கள் அதில் நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த உடல் தகுதி தேர் தேர்விலும் தேர்ச்சி பெற்று மேலும் எழுத்துத் தேர்விலும் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளோம் ஆனால் எங்களுக்கு பணி ஆணை வழங்காமல் குறைந்த மதிப்பெண் அதாவது ஜீரோ இரண்டு ஐந்து ஏழு பன்னெண்டு எட்டு ஆகிய மதிப்பெண் எடுத்துள்ள பல நபர்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது மாண்புமிகு முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் அறிவித்தபடி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கேங்மேன் பணி ஆணை வழங்காமல் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பதினாறு நபர்களுக்கு மட்டும் பணி வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள நபர்களுக்கு பணி ஆணை வழங்க கோரி போராட்டம் நடத்தினோம் ஆனால் எங்களுக்கு எந்தவித பதிலும் அளிக்கவில்லை எங்களில் பலரும் வயது வரம்பு மீறியதால் இனிவரும் தகுதி தேர்விலும் கலந்து கொள்ள இயலாது எங்கள் குடும்பங்கள் முழுவதும் இருளில் உள்ள ஒருவரால் மட்டும் இருளில் உள்ளது உங்கள் ஒருவரால் மட்டும் விடுபட்ட ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு குடும்பங்களுக்கு ஒளி ஏற்ற முடியும் என்பதை மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு கேங்மேன் நண்பர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள விடுபட்ட கேங்மேன் குடும்பங்கள் ஐயாயிரத்தி முன்னூற்றி ஆறு குடும்ப முப்பத்தி ஆறு குடும்பங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க பாப்பரப்பட்டி பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது யார் யாருக்கு குறிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் மேல் காணி பணியிடங்கள் உள்ளது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க தமிழக மின்சார வாரியத்தில் மொத்தம் நாற்பத்தி நாலு வட்டங்கள் உள்ளது அதில் முப்பத்தி நாலு வட்டங்கள் வட்டாரங்களில் மட்டுமே கேங்மேன் பணி நிரப்பப்பட்டுள்ளது மீதமுள்ள பத்து வட்டங்களில் யாரையும் நிரப்பப்படவில்லை மேலும் விடுபட்ட ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு நபர்களையும் நிரப்பப்படாத பத்து வட்டாரங்களை நிரப்பிட வேண்டும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு கேங்மேன் நண்பர்களும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஊரில் இருக்கிற எம்எல்ஏக்கு இந்த மாதிரி ஒரு கோரிக்கை மனம் வந்து கொடுங்க ஏன்னா இப்போ சட்டசபை கூட்டம் வந்து அடுத்த வாரம் தொடங்க இருக்குது தொடங்க இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக இதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை வந்து சட்டசபையில் வைப்பாங்க சட்டசபையில் வைக்கிறப்ப இதை பற்றின கருத்துக்கள் வந்து சீக்கிரமாக பகிரப்படும் அப்போ இவங்களுக்கான சொல்யூஷன் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மனுவும் வந்து கொடுக்க சொல்கிறாங்க அதனால கேங்மன் நண்பர்கள் அனைவரும் நேற்று நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு மனு கொடுத்தீங்க ஆல்ரெடி நீங்கள் நிறையா மனு கொடுத்துருக்கீங்க இந்த ஒரு மனுவையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான் வந்து எங்களோட வேண்டுதலாகவும் இருக்குது இப்போ இந்த மாதிரி கோரிக்கை மனு தரப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் நம்ம நாங்கள் தான் நிறைய கோரிக்கை மனுக்களை அடிக்கடி கொடுத்துட்டோமே இன்னும் ஏன் வந்து எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த கோரிக்கை மனு வந்து உங்கள் ஊர் கிட்ட கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு கேங்மேன் நண்பர்களும் அவங்கவுங்க ஊரில் இருக்கிற எம்எல்ஏக்கிட்ட நீங்கள் வந்து கோரிக்கை மனு கொடுக்கலாம் அப்படி கொடுக்குறப்ப என்னாகும் அப்படின்னா அடுத்த வாரம் சட்டசபை கூட்டம் வந்து தொடங்குது சட்டசபை கூட்டம் தொடங்குறப்ப இந்த எம்எல்ஏக்கள் வந்து கண்டிப்பாக இதை பற்றி பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படி கொடுக்குறப்ப இந்த பிரச்சனையை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க அப்படி காட்டுறப்ப என்னாகும் அப்படின்னா நமக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மை எல்லாருமே இதை வந்து பேசுகிறப்ப இது இதில் உள்ள பிரச்சனை இருக்கு ஏன்னா இந்த போன அரசாங்கம் செய்த வந்து ஊழல்களையும் போன அரசாங்கம் விடுபட்ட செய்த விடுபட்ட எல்லா துறைகளையும் விடுபட்ட எல்லா பிரச்சனைகளையுமே வந்து கலைந்து தீர்வு காய்ந்து தீர்வு காண தான் இந்த இந்த கவர்மெண்ட் வந்து முயற்சி பண்ணுவாங்க அப்போதான் அவங்க அடுத்த டைம் வந்து சர்வே பண்ண முடியுங்கிறதுனால கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ அதனால் நம்ம எதிர்பார்க்கலாம் நல்லாவே எதிர்பார்க்கலாம் இது வந்து நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதை வந்து அவங்க கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் பண்ணலை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்ட சட்டசபையில் பேசி இதுக்கான தீர்வு எப்படி நம்ம எட்டப்படலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க அதனால் எல்லா எம்எல்ஏக்களும் அவங்க வந்து இதை கண்டிப்பாக பேசுவாங்க ஸோ கேங் நண்பர்கள் அனைவரும் அவங்கவுங்க ஊர் எம்எல்ஏ்ட இந்த மனுவை வந்து கொடுங்க அப்படி கொடுக்குறப்ப நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் ஏற்கனவே மனு இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொரோனா நிவாரண நிதிக்காக கேங் நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து போன கவர்மெண்ட் வஞ்சிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விஷயமும் த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காதுக்கு வந்து நேரம் போயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏவும் சொல்கிறப்ப என்ன ஆகும் ஈஸியாக வந்து ரீச் ஆகும் ஈஸியாக ரீச் ஆகிறப்ப நண்பர்களுக்கான வேலை வாய்ப்பு சீக்கிரம் அதிகமாகும் ஸோ அதனால் எல்லாரும் அவங்க எல்லாமே பண்ணிட்டீங்க இந்த ஒன்றை மட்டும் பண்ணிடுங்க அவங்க கிட்ட இந்த கோரிக்கை மனு கொடுங்க அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு எங்களுக்காக பேசுங்கன்னு சொல்லுங்கள் அவங்க பேசுவாங்க நம்ம இந்த மா இந்த மாதத்துக்குள்ளேயாவது நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையில் தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நீங்களும் வந்து அதுக்காக கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் நீங்கள் ட்விட்டரில் ரெக்வஸ்ட் கொடுங்க இந்த இதில் கேங்மேன் அதில் ஒரு கோரிக்கை மனு கொடுங்க ட்விட்டரில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் மின்துறை அமைச்சர் இருக்காங்க எம்எல்ஏக்கள் இருக்காங்க அவங்களுக்கும் ட்விட்டரில் ரெக்வெஸ்ட் கொடுங்க எல்லாமே பண்ணுங்கள் எஃபியில் கொடுங்க இல்லை பண்ணுறப்ப ஆகும் அப்படின்னா உங்கள் ப்ராப்ளமும் நீங்கள் வந்து வைடாக வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிறீங்க அப்படி தெரியப்படுத்துகிறப்ப ஆகும் கூடிய விரைவில் அவங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அதனால் யாரும் மனசு மனசுடைஞ்சிடாதீங்க உங்களுக்கான வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க வெகு விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு நிறைவன வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்